தஞ்சை சரபோஜி மன்னனின் அரச சபை மந்திரிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூடி வந்தனர். சரபோஜி மன்னன் உள்ளே நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தார். அருகில் அவர் நண்பர் வேதநாயகம் சாஸ்திரியார். அன்று அரசன் ஒரு வித்தியாசமான வேண்டுகோளை சாஸ்திரியாரிடம் கேட்டான். அதென்னவென்றால், நீங்கள் என் தெய்வத்தை புகழ்ந்து ஒரு பாட்டு பாட வேண்டும் என்பதுதான். அரசனின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் சோகத்துடன் வீடு திரும்பினார் சாஸ்திரியார். மனைவி காரணத்தை கேட்க இருவரும் வேதனையடைந்தனர். அந்நேரத்தில் அவர் மனதில் எழுந்த வரிகள்தான், இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை என்ற பாடல். இந்த பாடலை அரசவையில் சென்று பாடினார். அன்று முதல் மன்னன் சாஸ்திரியாரை தொந்தரவு செய்யவே இல்லை. இவ்விதமாக விசுவாசத்தில் நிலைத்து நின்று தன் கவித்திறமையால் அநேக பாடல்களை கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பாடி அவைகளை இன்றும் அழியாத காவியமாக்கியவரே வேதநாயகம் சாஸ்திரியார். தனது 34 வயதிற்குள் 52 நூல்களை எழுதியிருக்கிறார். பெத்லகேம் குறவஞ்சி என்ற நூல் சிறந்த காவியமாகும். 1849 ஆண்டு புதுவருட ஆராதனையில் அவர் பாடிய பாடலே பாடி துதி மனமே பரமனை கொண்டாடி துதி தினமே என்பதாகும். சுவிசேட கவிராயர், ஞானதீப கவிராயர் என்ற பட்டங்களை பெற்றவர் சாஸ்திரியார். கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுவதிலேயே தன் நாட்களை கழித்தவர். தனது ஆவிக்குரிய தகப்பனாகிய ஸ்வாட்ஸ் குருவின் மூலமாக இறையியல் பயிற்சி பெற்ற சாஸ்திரியார் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மாபெரும் கொடை. அவர் அடிச்சுவட்டில் சாஸ்திரியாரின் குடும்பம் இப்பணியை செய்து ஆயிரமாயிரம் பேரை பாடல்கள் மூலம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி வருகிறது. இது மிகப்பெரும் சாதனையே. என் அன்பு நண்பரே, ஆண்டவர் உங்களுக்கு தந்த திறமைகளின் மூலம் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களா? தனது கவித்திறமையாலும் பாடல் பாடும் திறமையாலும் இயேசுவுக்கு மகிமையாக ஊழியம் செய்த வேதநாயகம் சாஸ்திரியார் ஒரு முறை சொன்னார், என் இயேசுவை பாடிய வாயால் வேறொருவரையும் புகழ்ந்து பாடமாட்டேன் என்று. இந்த வைராக்கியம் உங்களுக்கு உண்டா? நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, வேதநாயகம் சாஸ்திரியாரைப் போல உமக்குள் வைராக்கியமாய் நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.